என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக்பாஸ் வீட்டுல இருந்தேன், எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ட்ரெஸ் கொடுத்து விட்டதெல்லாம் அவர் தான். இவர் வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல 75 நாள் இருந்தார். அப்புறம் நம்மள எல்லாம் பார்க்க முடியல இல்ல, ரொம்ப ஏக்கத்தோட அவரே வெளியில வந்துட்டார். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் தேவரகொண்ட ராஜு சாரை தான் போய் சேரும். எனக்கு ராஜு சார் வந்து ஒரு 5 வருஷமாக தெரியும். 5 வருஷமாக தெரிஞ்சது ஏதோ ஒரு 50 கால நட்பு மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக்பாஸ் வீட்டுள்ள இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது நான் என் ஒய்ஃபிட கூட சொல்லலை, ஸோ யார்ட்டையுமே சொல்லலை. இவருக்கே நான் சர்ப்ரைஸ் தான் வச்சுருந்தேன். எங்கள் பிக்பாஸ் இந்த மாதிரி ஈவிபியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு அவர் பப்பு எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கே ஷாக், ஏ பிக் பாஸ்க்கு தப்பா போயிருக்காரு. அப்போ எனக்கு ஃபோன் இல்லை, முதல் நாளே ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, எதுவும் ஃபோன் கான்டாக்ட்லாம் எதுவும் இல்லை. அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் வீட்டு என்னாச்சு என்ன தெரில, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ட்ரெஸ் கொடுத்து விட்டதெல்லாம் அவர் தான். நான் உள்ளே இருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் வெளியில ரோட்ல சாப்பாடு கொடுக்கலாம், வேற எதனா பண்ணலாம், மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா, நான் சொல்ல வந்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். இவர் தான் எனக்கு ட்ரெஸ் கொடுத்து விட்டாரு. சத்தியமா சொன்னா இந்த ட்ரெஸ் அவர் வாங்கி கொடுத்ததுதாங்க, இந்த பேண்ட் அவர் வாங்கி கொடுத்ததுதான், இந்த செருப்பு அவர் வாங்கி கொடுத்ததுதான். இல்லை தெரிஞ்சுக்கணும்ல அது. ஸோ அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரில, வீட்டில் வேற சொல்லாமல் வேற வந்துட்டோம், ஃபேமிலி எப்படி இருக்கோ என்னென்னு தெரில. ஆனால் நான் அங்கே வந்து இவரோட நம்பர் மட்டும்தான் கொடுத்தேன், வீட்டில் உள்ளவங்க நம்பர் கூட கொடுக்கல. காரணம் கண்டிப்பாக தெரியும், இவர் வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாரு, கண்டிப்பாக என்னையும் நல்லா பார்த்துப்பார், என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவர் நம்பரை கொடுத்து போனால் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக இது பண்ணியிருந்தாரு. நன்றி குருகாரு. நான் இந்த மேடையை உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிற மேடையை அதை நான் பயன்படுத்திக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, இதெல்லாம் போய் பேசி நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இல்லையா. இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக இன்னும் நமக்கு அந்த அக்ரிமெண்ட்டு முடியல, பிக்பாஸோட அக்ரிமெண்ட்டு, அதனால் வெளியில் வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இருந்தாலும் இது என்னுடைய விழா, என்னுடைய குடும்ப விழா, இதுக்கு நான் வராமல் இருந்தேன் அப்படி, அதனால் சரின்ட்டு எதனா பிரச்சனை வந்தால் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்வைட் பண்ணார், நேராக வந்துட்டேன். ஸோ இந்த தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன், நான் உள்ள பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போது சொன்னேன், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, உண்மை நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைமில் சார் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட காரில் உள்ள சீட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒன்லி டிரைவர் சீட்டு மட்டும்தான் இருக்கும், அதில் மட்டும்தான் அவர் உட்காருவார். மற்றபடி எல்லா சீட்டையும் கழட்டிட்டு அது ஒரு குடம் மாதிரி ஆயிடும். அதில் அரிசி, பருப்பு, பெட்ஷீட்டு, மெழுகு வத்தி, அப்புறம் கொசு வத்தி எல்லாமே அந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் எல்லாருக்கும் போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வருவார். ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், இல்லை சுரேஷண்ணா, நம்மளது வந்து உலகம் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னாரு. என்னப்பா நீ பொய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க அப்படின்னாரு. கூகுளில் போட்டு பார்த்தாக்க இவரோடது வருது இல்லையோ, இவர்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட இவங்களை பற்றி போட்டிருக்காங்க, அவங்களாம் அதை பற்றி கூட போட்டிருக்காங்க. நான் எங்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு.
ஸோ அந்த கூகுளில் வந்து தட்டினாக்கா இவரோட அந்த ஃபவுண்டேஷனோட பேர், இவர் பண்ண சேவைகள், இவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் மட்டும் இல்லை, அந்த கூகுள் கம்பெனிக்காரனே சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றப்போ அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஜுரம் வந்தாக்க மாத்திரை போடுங்க. எப்படி ஜுரம் வந்தால் மாத்திரை போடுங்க, உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா சாருக்கு ஒரு ஃபோனை போடுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். சரிங்களா? அதாவது அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் மூலமாக மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு தெலுங்கு மட்டும் இல்லை, போன வாரம் ஒரு கன்னட பீப்புள் கூட பண்ணார், அதெல்லாம் கண் கூட பார்த்தேன் நான். ஸோ அதனால் இப்பேற்பட்ட இந்த மனிதருக்கு இன்னும் காலங்காலமாக அவரோட சேவைகளை வந்து செய்துட்டே இருக்கணும். அவருடைய மனைவியும் பக்கத்துணையாக இருக்காங்க, அவரோட கொடுக்கும் பக்கத்துணையாக இருக்கிறாரு. ஸோ நீங்களும் எல்லாரும் நல்லா ஹெல்ப்போட இருக்கிறீங்க அவருக்கு. கூத்துருன்னா பொண்ணா, கூத்துருவும் ஆமாம், இதெல்லாம் ஷீல்ட்னா இருந்து கொடுத்தாங்க, அவங்க தான் கூத்துரு. ஸோ அவங்க ஃபேமிலியும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் பொதுவாகவே அதுதான்மா, நான் வெளியில் இது ஜெயிலுக்குள்ள, ஐ மீன் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போதும், பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போதும் ஃபேமிலியை பற்றியே நினச்சிட்டு இருந்ததால் என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் காசு பணம் சம்பாதிச்சுனாங்க, நான் வந்து சினிமாக்காரன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கிடைக்கல. இப்போ சினிமாக்காரன் சொல்லி யாரும் பொண்ணு கட்ட மாட்டேன்ட்டாங்க. என் கூட பழகி பார்த்தா தான் தெரியும் நான் வந்து எப்படிப்பட்ட குணம் உள்ளவன்றது. நான் படத்தில் உள்ள கேரக்டர்ஸை வச்சு ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட தாய் மாமன் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி கொடுத்து இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ பணத்தையும் தாண்டி குடும்பம் தான் முக்கியம் அப்படின்றதுனால தான் நான் வந்து அது வந்து அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ நிறையா பேர் நினைக்கிறீங்க ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க, ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. ஸோ அதனால் என்னால் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்க முடியல, அதுதான் காரணம். அப்புறம் தெலுங்கு நடிகர்கள் வந்திருக்காங்க. சம்பூர்ண பாபு சார் வணக்கம். சஞ்சோ சாருக்கு வணக்கம். இப்போ அது என்ன பண்ண படம் பேர் என்னது, சோதரா? ஜனவரி பிப்ரவரி மார்ச் தானே ரிலீஸு, ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரியில வந்து ரிலீஸ் ஆகுது சரோதரா. என்ன படம்? சோதரா. இந்த சோதரா படத்தை இது வரைக்கும் நான் தமிழில் மட்டும்தான் தியேட்டரில் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா சார், டெஃபினெட்லி ஐ கம் தேர் சதோ அந்த படத்துக்கு வர. யூ மஸ்ட் தேர் ப்ராம்டிங், யூ டப்பிங், ஓகே தேர். என்ன படம் சார்? இல்லை படம் பேர் வெந்து தனிந்தது காடு சோதராக்கு வணக்கத்தை போற. கண்டிப்பாக சார் வந்து என்னை இன்வைட் பண்ணும்போதே சொன்னார், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக யூ இல்லை இல்லை வேற இருப்பா, இங்கிலீஷில் பேசுவாங்க. இல்லை சார் என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளும் அவங்களோட படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு. You give an importance to sir. He will also, I am also coming there for your film. Huh? Okay, sir. So, anyway, thank you very much. நம்ம இங்கிலீஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, பிக் பாஸில் கமல் சார் ஒரு எபிசோடில் இருந்து சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்றது தெரியல. நான் வந்து இங்கிலீஷில் வந்து கமெண்ட்ரியில் சொல்லியிருப்பேன், இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுற மாதிரிலாம் அதை இங்கிலீஷ்லேயும் தமிழும் கலந்துருவேன், அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. எனிவே எல்லாம் உங்களை மாதிரி இங்கிலீஷ் மக்களையும் தமிழ் மக்களையும் தெலுங்கு மக்களையும் பார்த்துட்டு தான் அவரு. ஓகே, டைம் ஆகி போச்சு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு. ஸோ அதனால் அவங்க பேச விடலாம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி சங்கராந்தி, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார், நீங்கள் பெரியவங்களாம் நான் வாழ்த்து வந்ததுக்கு இங்கே வந்தோன்னா சொன்னீங்க, இந்த மாதிரி சில
டிப்ஸ் எல்லாம் சொன்னார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். மிக்க நன்றி சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார், தேங்க்யூ சார். தமிழ்லையும் கலந்து பேசணும்னா அவரு பாரதியார் மறுபடியும் திரும்பி வந்த மாதிரி ஆகி போச்சு. சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் ரெயின் ராவடம் வரும், கொத்திகா இப்பந்தம் அயிந்தி அயினப்படுக்கி అనుకున్న ప్రకారం గ్రాండ్ సక్సెస్ అయింది. థ్యాంక్ యూ వెరీ మచ్. ఈ కార్యక్రమానికి విచ్చేసిన సినీ నటులు సంపూర్ణ బాబు గారికి, సంజోజ్ గారికి, అదేవిధంగా ముఖ్య అతిథులుగా వచ్చి విచ్చేసి బెత్తలయ్య గారికి, మన జయ్ కుమార్ గారికి, అయితే ఇవాళ ఆరోగ్యం సరిలేక హాస్పిటల్కి వెళ్ళినారు మెరుకూరు సత్య గారు, ఆయన త్వరగా కోలుకోవాలని కోరుకుంటూ ఆయనకి, ఆయన ఎక్కడ ఉన్నా కూడా నాలుగు నుంచి పంచుకొని రావడం కోసం అనేక విధంగా ఫోన్ చేసి ఏ టైంకి రావాలని అడిగి ఉన్నారు. కానీ నిన్న ఈవినింగ్ ఆయనకి ఆరోగ్యం సరిలేకుండా ఆయన హాస్పిటల్ ఉన్నారు. సో ఆయన త్వరగా కోలుకోవాలని అభవన్ కోరుకుంటున్నాం. అదేవిధంగా ఈ కార్యక్రమానికి సపోర్ట్గా ఉంటున్న చెన్నై ఎక్స్ప్రెస్ మినపగూళ్ళు శివప్రసాద్ గారికి, సాంబశివరావు గారికి, బెల్లంగొండ సాంబశివరావు గారికి, పూర్పి ఇంటర్నేషనల్ వాళ్ళకి ధన్యవాదాలు తెలుపుతూ, అదేవిధంగా పిల్లరోత్ హాస్పిటల్ మనం ఏ కార్యక్రమం చేసుకున్నా మన ఆరోగ్యంగా ఉండడం కోసం వాళ్ళు ఇచ్చే ప్యాకేజీలో మనకి డిస్కౌంట్ ప్రైస్లో 10,000 రూపాయలు ఉండే ప్యాకేజీని 3,000 రూపాయలకి హెల్త్ చెకప్ అంతా మనకి స్పాన్సర్ చేశారు ఈ రోజున. అదేవిధంగా మన సంస్థకి ఏయూ స్మాల్ ఫైనాన్స్ బ్యాంక్ వారు కూడా అండగా ఉన్నారు. సో ఈ ఒక కార్యక్రమాన్ని ఇంత సక్సెస్గా చేయడానికి చేసినందుకు అందరూ కూడా ధన్యవాదాలు తెలుపుతూ, నాకు ఈ యొక్క సంవత్సరం న్యూ ఇయర్ అండ్ సంక్రాంతి రెండు కలిపి గ్రాండ్గా ఒక పండుగ వాతావరణాన్ని ముందుగానే మన చెన్నైకి అందజేయాలన్న నేపథ్యంలో మొదటిసారిగా ఈ సంక్రాంతి కార్యక్రమాలు చేస్తున్నాం. ఇందుకు ముందు గ్రాండ్ సక్సెస్ సెలబ్రేషన్ చెప్పి ఇదే ఆవరణలో మనం చేయడం జరిగింది. ఇదే విధంగా ఇంకా నేను బూస్టప్గా ఇలా మీరంతా ఎంకరేజ్ చేస్తే ఇంకా నేను ముందుగా చాలా కార్యక్రమాలు చేయాలని తలుచుకుంటున్నా. సో మీ అందరి సపోర్ట్తో నేను ఇంకా ముందు చాలా కార్యక్రమాలు చేస్తూ మీకు ఎలాగైతే ఎంటర్టైన్మెంట్ చేస్తారో ఆ విధంగా నేను చేసి ముందుకు తీసుకుపోతానని ఈ సంస్థ ద్వారా తెలియజేస్తున్నా. అదేవిధంగా మన ఎన్ సుబ్రహ్మణ్యం గారు కూడా నాకు ఈ సంస్థకి అండగా చాలామంది ఉన్నారు. రఘునాథ్ గారు, శివప్రసాద్ గారు, వీళ్ళంతా నాకు ఒక 10 మెంబర్స్ దాకా ఈ సంస్థకి 5 సంవత్సరాల్లో నాకు దొరికిన వజ్రాలు వైడ్యూర్యాలు. సో వీళ్ళందరూ సపోర్ట్తో ఈ సంస్థని గ్రాండ్ సక్సెస్గా తీసుకెళ్ళిపోతున్నా. సో మరిన్ని కార్యక్రమాలు ముందుకు తీసుకెళ్తాను చెప్తూ, మరొకసారి ఈ కార్యక్రమంలో చేసిన పెద్దలందరూ కూడా ధన్యవాదాలు చేస్తూ సెలవు తీసుకుంటున్నా, థ్యాంక్ యూ వెరీ మచ్. తర్వాతగా మన సంబోరీష్ బాబు గారు మన సంస్థ గురించి చెన్నై వచ్చారు మన సంస్థ కోసం. ఆయన